Hi students, in the video, we will see the third unit. We will see the halogen. Halogen is the same as the halogen. This is the fluorine. Fluorine is the same as the fluorine. Fluorosphere is the fluorite. Fluorine is the same as cryolite, fluorobadite. Chlorine is the same as கடல் தண்ணியில் நமக்கு இருக்கிறது சோடியம் குளோரைடு கிடைக்கும், சாதாரண உப்பு கிடைக்குதுல, அதுதான் குளோரினுடைய முக்கியமான மூலம். இன்னும் புரோமைடு அயோடைடுமே கடல் தண்ணியில் என்ன செய்திருக்கு. இந்த 17வது தொகுதியில் நம்ம பார்த்தோன்னா ஃப்ளூரினும் குளோரினும் வாயு நிலையில் இருக்கும், புரோமின் வந்து திரவ நிலையில் இருக்குது, அயோடின் ஆஸ்டடைன்லாம் திண்ம நிலையில் உள்ள தனிமங்கள். இதில் முதல்ல குளோரின் பற்றி நம்ம பார்ப்போம். குளோரின் ஏற்கனவே நம்ம சொல்லியாச்சு, குளோரைடு சோடியம் குளோரைடாக இருக்குது, இது வினைத்திறன் மிக்கதுங்கிறதுனால நிறைய குளோரைடு உப்புக்களாக என்ன செய்யுது பூமியில் கிடைக்குது. முதல்ல இது எப்படி தயாரிக்கிறோம், தயாரிக்கிறது எப்படி அப்படின்னா, மேக்னஸ் டை ஆக்சைடு தான் MnO2. அந்த மேக்னஸ் டை ஆக்சைடு முன்னிலையில் குளோரைடுகளை அடர்கந்தக அமிலத்தை கூட வினைப்படுத்தும் போது குளோரின் கிடைக்குது. இப்போ பாருங்கள், இந்த சமன்பாடை சோடியம் குளோரைடு, ஒரு குளோரைடு எடுத்திருக்கோம் NaCl, அது கூட MnO2, இன்னொன்று என்னது அடர் கந்தகமிலம், கந்தகமிலத்துக்கு வாய்ப்பாடு H2SO4, சேர்க்கும்போது நமக்கு Cl2 குளோரின் கிடைக்குது, கூடவே MnCl2 NaHSO4 H2O கிடைக்குது. சரி, MnCl2 மேங்கனஸ் குளோரைடு, NaHSO4 சோடியம் பைசல்ஃபேட், H2O நமக்கு தெரியும் நீர். அப்புறம் நிறைய ஆக்சிஜனேட்டியை பயன்படுத்தி ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்தை ஆக்சிஜனேற்றம் அடைய செய்தும் குளோரின் என்ன செய்யலாம், தயாரிக்கலாம். அந்த ஆக்சிஜனேட்டுகள் எதெல்லாம் அப்படின்னா, மேங்கனஸ் டை ஆக்சைடு, லெட் டை ஆக்சைடு, பொட்டாசியம் பெர்மேங்கனேட், பொட்டாசியம் டைக்ரமேட், இதுகளெல்லாம் பயன்படுத்தி என்ன செய்கிறாங்க, ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்தை ஆக்சிஜனேற்றம் அடைய செய்து குளோரின் தயாரிக்கலாம். அடுத்தது சலவைத்தூள். சலவைத்தூளுங்கிறது CaOCl2ங்கிறது, கால்சியம் குளோரோ ஹைப்போக்ளோரைட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த CaOCl2 சலவைத்தோலை கனிம அமிலங்கள் கூட வினைப்படுத்தும் போது, கனிம அமிலங்கள் அப்படின்னா ஹைட்ரோக்ளோரிக் அமிலம், கந்தக அமிலம், இதெல்லாம் கனிம அமிலங்கள், அது கூட வினைப்படுத்தும் போது குளோரின் வாயு என்ன செய்யும் நமக்கு கிடைக்கும். இந்த சமன்பாட்டை பார்த்துக்கோங்க, குளோரைடு நம்ம பயன்படுத்தும் ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் பயன்படுத்தும் போது கால்சியம் குளோரைடு கிடைக்குது, உடன் விளைபொருளாக கால்சியம் குளோரைடு கிடைக்கும். சல்ஃபியூரிக் அமிலம், கந்தக அமிலம் பயன்படுத்தும் போது கால்சியம் சல்ஃபேட் வந்து விளைபொருளாக கிடைக்குது. சரியா, அடுத்து பெருமளவு எப்படி நம்ம குளோரினை தயாரிக்கலாம் அப்படின்னா, சோடியம் குளோரைடை மின்னாற்பது மூலமாக, இல்லைன்னா ஹைட்ரோக்ளோரிக் அமிலம், அது HClஐ காற்றை கொண்டு ஆக்சிஜனேற்றம் அடைய செய்கிறது மூலமாக பெருமளவு தயாரிக்கலாம். முதல்ல மின்னாற்பகுத்தல் செயல்முறையை பார்ப்போம். இல்லை, சோடியம் குளோரைடு கரைசலில் மின்னாற்பகுக்கும் போது NaCl- அயனிகள் உருவாகும். இந்த உருவாகிற NaPlus அயனிகள் நீரில் உள்ள நீரும் வந்து அது மின்னார்பகுக்கப்பட்டு H+OH- மாறியிருக்கும். அந்த நீரில் உள்ள OH- அயனி கூட சேர்ந்து சோடியம் ஹைட்ராக்சைடாக என்ன செய்யும் மாறும். அப்போ ஹைட்ரஜன் வந்து எதிர்மின் வாயிலையும் குளோரின் நேர்மின் வாயிலையும் என்ன செய்யும் வெளியேறும். இந்த சமன்பாடை பார்த்துக்கோங்க, NaCl வந்து NaPlus Cl- மாறியிருக்கு, இல்லை H2O வந்து H+OH- பிரியுது. அப்புறம் நம்ம சோடியம் ஹைட்ராக்சைடு NaPlus வந்து OH- கூட சேர்ந்து சோடியம் ஹைட்ராக்சைடு NaOH வந்து உருவாகுது. அதே நேரம் எதிர்மின் வாயில் H+ அயனி ஒரு எலக்ட்ரானை ஏற்றுக்கொண்டு H மாறுது. அப்போ ரெண்டு ஹைட்ரஜன் அணுக்கள் ஒன்றா சேர்ந்து ஹைட்ரஜன் வாயு மூலக்கூறுவாக என்ன செய்யுது வெளியேறுது. நேர்மின் வாயில் பார்த்திங்கன்னா Cl- வந்து ஒரு எலக்ட்ரானை இழந்து Cl-ஆக மாறுது. அந்த Cl-ம் அணு வந்து இன்னொரு Cl அணு கூட சேர்ந்து Cl2 வாயுவாக என்ன செய்யுது, குளோரின் வாயுவாக எதிர்மின் வாயில் வெளியேறுது. அடுத்தது டெக்கான் முறை. இந்த டெக்கான் முறையில் என்ன செய்கிறோம், ஹைட்ரோக்ளோரிக் அமிலம், ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்தை பல அடுக்குகளுடைய கலன் வழியாக காற்று ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் அது வந்து என்ன செய்கிறாங்க, அது கூட செலுத்துகிறாங்க. அந்த அடுக்குக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னா, குப்ரஸ் குளோரைடில் நினைக்கப்பட்ட படிக கற்கள் இருக்கும். இதை சுற்றி ஒரு 723 கெல்வின் வெப்பநிலையில் சூடான வாயுக்கள் என்ன செய்கிறாங்க, செலுத்திக்கிட்டே இருக்காங்க. அப்போது நமக்கு HClO2 கூட வினைபுரிந்து என்ன செய்யுது, H2O Cl2 கிடைக்கிறது. இந்த முறையில் உருவான குளோரின் வந்து நீர்த்த நிலையில் இருக்கும், இதை சலவைத்தூள் தயாரிக்கிறதுக்கு என்ன செய்கிறாங்க, பயன்படுத்துகிறாங்க. அடுத்தது இயற்பியல் பண்புகள் பார்த்தோம் அப்படின்னா, குளோரின் வந்து ஒரு பசுமை கலந்த மஞ்சள் நிற வாயு, இது வந்து எரிச்சல் விட்டு மனமுடையது. அப்புறம் அந்த
அந்த அதை வந்து கொஞ்சம் நம்ம முகர்ந்தாலே என்ன செஞ்சிருமா, தலைவலி வந்துருமா. நிறைய அதிகளவு முகர்ந்துட்டோம் அப்படின்னா மரணமே என்ன செய்யலாம், நேரிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. காற்றை விட 2.5 மடங்கு கனமாக இருக்குது. குளோரின் வந்து தண்ணியில் கரையும், அதை தான் குளோரின் நீர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த பசுமை கலந்த மஞ்சள் நிற குளோரின் வந்து டெக்கா ஹைட்ரேட்டாக படியும் நீர் கூட சேரும்போது. இதை வந்து திரவமாகவும் மாற்றலாம், மஞ்சள் நிற திண்ம படிகங்களாகவும் மாற்றலாம். திரவமாக இருந்ததுன்னா கொதிநிலை வந்து 34.4 டிகிரி சென்டிகிரேடு, குறை உருகு நிலை வந்து 102 டிகிரி சென்டிகிரேடுன்னு சொல்கிறாங்க. அடுத்து வேதிப்பண்புகள். வேதிப்பண்புகள் பார்த்தோன்னா உலோகங்கள், அலோகங்கள் எல்லா அது எல்லா கூட இது என்ன செய்யும், வினைபுரியும், அதிக வினைத்திறன் மிக்கதுன்னு பார்த்தோம். வினைபுரிந்து குளோரைடுகளை கொடுக்கும். அந்த சமன்பாடுகள் நிறையா கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் இப்போ நம்ம பார்த்துட்ருக்குது உலோகங்கள் கூட வினை, அடுத்தது அலோகங்கள் கூட வினைபுரியுது. சரி, அந்த ரெண்டு ஈக்குவேஷனாவது என்ன செய்யணும், உலோகங்களுக்கு ஒன்று அலோகங்களுக்கு ஒரு சமன்பாடு படித்து வச்சுக்கோங்க. அடுத்தது ஹைட்ரஜன் மீது நாட்டம். ஹைட்ரஜன் இருக்கிற சேர்மங்கள் கூட வினைபுறும் போது ஹைட்ரஜன் என்ன செஞ்சுருது, அது கூட பிரித்து எடுத்துகிட்டு போயிடுது. இப்போ பாருங்கள் டர்பன்டைன், டர்பன்டைனுக்கு ஃபார்ம்லா C10H16, அது கூட எரிக்கும்போது கார்பன் ஹைட்ரோக்ளோரிக் அமிலம். ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் எப்படி வந்தது அப்படின்னா, அந்த டர்பன்டைனில் உள்ள ஹெச் என்ன செஞ்சுருக்கு, குளோரின் எடுத்து ஹெச்சி எல்லாம் மாறியிருக்கு. அடுத்தது சூரிய ஒளி முன்னிலையில் நீர் கூட வினைபுரியும் போது ஆக்சிஜனை தருகிறது. என்ன ஆகுது, நீரில் உள்ள குளோரின் வந்து சூரிய ஒளியினுடைய தாக்கத்துக்கு உட்படும் போது குளோரின் வந்து ஹைட்ரோக்ளோரிக் அமிலமாக மாற்றமடைகிறதுனால அந்த நிறம் மனம்லாம் என்ன செஞ்சிரும், போயிடும். சரி, இந்த வினையில் குளோரின் நம்ம எரிச்சல் விட்டு மனம் பசுமை கலந்த மஞ்சள் நிற வாயின்னு சொன்னாலும் அந்த கலர்லாம் போயிடும், மனமும் போயிடும். இப்போ குளோரின் வந்து அமோனியா கூட வினைபுரியுது. இந்த அமோனியா கூட வினைபுரியுங்கிறத நம்ம அமோனியா படிக்கும் போதே பார்த்தோம், அதே வினை தான். அங்கே நீங்கள் படித்தீங்கன்னா இங்கே திருப்பி படிக்கணும்னு அவசியம் இல்லை, திருப்பி அதை பார்த்துக்கலாம். அடுத்தது குளோரின் வந்து ஹைட்ரஜன் சல்ஃபைடை சல்ஃபராக ஆக்சிஜனேற்றம் அடைய செய்யும். அது மாதிரி புரோமைடு அயோடைடை புரோமின் அயோடினாக ஆக்சிஜனேற்றம் அடைய செய்கிறது. ஆனால் ஃப்ளூரைடை என்ன செய்ய முடியாது, ஆக்சிஜனேற்றம் அடைய செய்ய முடியாது. அந்த சமன்பாடு பாருங்கள், HTSனா ஹைட்ரஜன் சல்ஃபைடு, குளோரின் கூட வினைபுரியும் போது HCl கிடைக்கு, எஸ் சல்ஃபர் வந்து தனியாக வந்துடுது. சரியா, அடுத்தது குளோரின் வந்து KBr பொட்டாசியம் புரோமைடு கூட வினைபுரியும் போது KCl-ஆக மாறுது, Br2 வெளியேறுது. அது மாதிரி பொட்டாசியம் அயோடைடு கூட வினைபுரியும் போது KCl கிடைக்குது, அயோடின் வெளியேறுது. சரியா, அப்போ ஆனால் ஃப்ளூரைடுகளிலேருந்து ஃப்ளூரினை என்ன செய்ய முடியாது, இந்த மாதிரி வெளியேற்ற முடியாது. அடுத்தது காரங்கள் கூட, காரங்கள் கூட வினைபுரியும் போது குளிர்ந்த காரத்துக்கூடையும் சூடான காரத்துக்கூடையும் வெவ்வேறு விதமாக வினைபுரியுது. குளிர்ந்த நீர்த்த காரத்துக்குடன் வினைபுரியும் போது குளோரைடையும் ஹைப்போக்ளோரைட்டையும் கொடுக்குது. சூடான அடர்காரங்கள் கூட குளோரைடும் குளோரேட்டும் என்ன செய்யும், கிடைக்கும். இப்போ முதல்ல கொடுத்துருக்குது வந்து குளிர்ந்த சோடியம் ஹைட்ராக்சைடு கூட வினை. இப்போ குளோரின் நீர் கூட வினைபுரியும் போது HCl-உம் HOCl-உம் கிடைக்கும், இதை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அப்புறம் HCl-உம் சோடியம் ஹைட்ராக்சைடும் சேரும்போது NaCl-உம் நீரும் கிடைக்கும். அடுத்தது என்ன ஆகுதுன்னு பாருங்கள், முதல் வினையில் உருவாகின HOCl-உம் ரெண்டாவது வினையில் நம்ம உள்ள சேர்க்குற சோடியம் ஹைட்ராக்சைடும் வினைபுரிந்து NaOCl-உம் H2-உம் கிடைக்கும். NaCl-னா சோடியம் குளோரைடு, NaOCl-னா சோடியம் ஹைப்போக்ளோரைடு. சரியா, அடுத்தது சூடான காரம். சூடான காரம் கூட வினைபுரியும் போது பாருங்கள், முதல் வினை அதே தான், ரெண்டாவது வினையும் அதே தான், மூணாவது வினையும் அதே தான், மூணு வினை ஒன்று போல் இருக்குது. அடுத்தது என்ன நடக்கு அப்படின்னா, இந்த NaOCl சோடியம் ஹைப்போக்ளோரைட் இருக்குல்ல, அது உருவான சோடியம் ஹைப்போக்ளோரைட் வந்து NaClO3 சோடியம் குளோரேட்டாக என்ன செய்யுது, மாறுது. அப்போ இது எல்லாத்தையும் என்ன செய்ய நம்ம சேர்த்து ஒட்டுமொத்த வினை நம்ம எழுதிக்கலாம். அடுத்தது ஆக்சிஜனேற்ற மற்றும் வெளுக்கும் பண்பு. இது நம்ம ஏற்கனவே சல்ஃபர் டை ஆக்சைடுக்கு ஒரு வெளுக்கும் பண்பு பார்த்தோம், அது வந்து தற்காலிகமானது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இது வந்து நிரந்தரமானது, வெளுக்கும் பண்பு வந்து நிரந்தரமானது. பிறவிநிலை ஆக்சிஜன் இதில் உருவாகிறதுனால குளோரின் வந்து ஒரு வலிமைமிக்க ஆக்சிஜனேற்றியாகவும் வெளுக்கும் கரணியாகவும் இருக்குது. H2O-உம் HCl-உம் வினைபுரியும் போது HCl-உம் HOCl-உம் உருவாகும்னு பார்த்தோமா, சோடியம் ஹைப்போக்ளோரிக் ஆசிட் ஹைப்போக்ளோரிக் அமிலம் HOCl வந்து மறுபடியும் என்ன செய்யுது, சிதைவுற்று HCl-ஐயும் ஓ பிராக்கெட்டில் போட்டிருக்கோம்ல, ப்ராக்கெட்டில் போட்டால் அது பிறவிநிலை ஆக்சிஜன் அப்படின்னு அர்த்தம். இந்த பிறவிநிலை ஆக்சிஜன் வந்து நிறமுள்ள பொருள் கூட சேரும்போது அதை நிறமற்ற விளைபொருளாக என்ன செய்யுது, மாற்றிடுது. இந்த குளோரினுடைய வெளுப்பும் பண்பு வந்து நிலையானது,
சரியா? இது வந்து ஒரு ஒன்ஸ் கலர் மாறிட்டு அப்படின்னா திருப்பி என்ன செய்ய முடியாது, மறுபடி நிறம் வந்து வெளுத்து போயிட்டு அப்படின்னா மறுபடி என்ன செய்யாது, அதே கலருக்கு போக முடியாது. இது வந்து ஃபெரஸ் உப்பை வந்து ஃபெரிக் உப்புகளாகவும் சல்ஃபைட்டுகளை சல்ஃபேட்டாகவும் மாற்றுது. அப்புறம் ஹைட்ரஜன் சல்ஃபைடை சல்ஃபராக ஆக்சிஜனேற்றம் அடைய செய்கிறது. இதில் ஆக்சிஜனேற்ற வினைக்கு எடுத்துக்காட்டு பாருங்கள், முதல்ல FeCl2. FeCl2னா ஃபெரஸ் குளோரைடு, இதை வந்து FeCl3 ஃபெரிக் குளோரைடாக மாற்றுது. அடுத்தது சல்ஃபைட்டுனா SO3 இருக்கும், அதை வந்து என்ன செய்யுது, சல்ஃபேட்டாக என்ன செய்யும், ஆக்சிஜனேற்றம் அடைய செய்கிறது. அதுக்கு வேணால் இந்த இருக்குது, Cl2 வந்து H2O கூட சேர்ந்து HClும் HOClும் கொடுக்குதா, Na2SO3னா சோடியம் சல்ஃபைட்டு, அது வந்து HOCl கூட சேரும்போது Na2SO4 சல்ஃபேட்டாக மாறுது. அதே மாதிரி இன்னொன்று என்ன சொல்லணும், ஹைட்ரஜன் சல்ஃபைடை சல்ஃபராக ஆக்சிஜனேற்றம் அடைய செய்கிறது. HCl2 வந்து H2S, HCSனா ஹைட்ரஜன் சல்ஃபைட், அது கூட HCl கொடுக்குது, சல்ஃபரை தனியாக பிரிச்சிருது. அப்புறம் சலவைத்தூள் தயாரித்தல், இதிலிருந்து குளோரின் வாயுவை பயன்படுத்தி சலவைத்தூள் தயாரிக்கலாம். கால்சியம் ஹைட்ராக்சைடு கரைசல் வழியாக குளோரின் வாயுவை செலுத்தும் போது சலவைத்தூள் உருவாகுது. கால்சியம் ஹைட்ராக்சைடுனா CaOH2, குளோரின் கூட செலுத்தும் போது குளோரினை வந்து கால்சியம் ஹைட்ராக்சைடு கரைசல் வழியாக செலுத்தும் போது CaOCl2 சலவைத்தூள் உருவாகிறது. அடுத்தது இடப்பெயர்ச்சி ஆக்சிஜனேற்ற ஒடுக்க வினைகள், இடப்பெயர்ச்சி வினைகள், அதாவது குளோரின் வந்து புரோமைடுகளிலிருந்து புரோமினையும் அயோடைடு உப்புகளிலிருந்து அயோடினையும் இடப்பெயர்ச்சி அடைய செய்கிறது, ஏற்கனவே நம்ம பார்த்தோம் அதே வினை தான். அடுத்தது செயற்கை சேர்மங்கள் உருவாகுதல், செயற்கை சேர்மங்கள் அப்படின்னா இப்போ அந்த சேர்மம் கூட சேர்ந்து அப்படியே என்ன செஞ்சிடும், Cl2 அது கூடவே சேர்ந்துடும். ஒரு எடுத்துக்காட்டுக்கு பார்த்தோன்னா, நிறைய எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க, கந்தகடை ஆக்சைடு SO2 கூட Cl2 சேர்ந்து SO2Cl2 சல்ஃபியூரைல் குளோரைடுன்னு செய்து உருவாகுது. அதே மாதிரி கார்பன் மோனாக்சைடு கூட Cl2 சேர்ந்து COCl2 கார்பனைல் குளோரைடுன்னு செய்து கிடைக்குது. அப்புறம் C2H4Cl2 சேர்ந்து, C2H4னது எத்திலின், அது கூட சேர்ந்து எத்திலின் டைக்ளோரைடுன்னு செய்து கிடைக்குது. இதெல்லாம் வந்து செயற்கை சேர்மங்கள். அடுத்தது பதிலீட்டு விளைபொருள், அல்கேன் கூடையும் அரீன்கள் கூடையும் வந்து பதிலீட்டு விளைபொருளை கொடுக்கிறது. பதிலீட்டு விளைபொருள் அப்படின்னா அதில் உள்ள ஒரு அணுவை நிச்சயம் இது வந்து பதிலீடு செய்யும். இப்போ CH4 அப்படின்னா மீத்தேன், இது ஒரு அல்கேன், அது கூட Cl2 சேரும்போது CH3Cl HCl அப்படி என்ன செய்யுது, கிடைக்குது. ஒரு ஹெச்சை வெளியே எடுத்துட்டு ஹெச்சை வந்து ஒரு Cl கூட சேர்ந்து போயிடுது, அந்த ஹெச் இருந்த இடத்துல ஒரு Cl பதிலீடு அடைகிறது. அதே மாதிரி அடுத்தது பாருங்கள், C6H6னா பென்சீன், இது வந்து அரீன், அது கூட குளோரின் சேரும்போது C6H5Cl, ஒரு ஹெச் போயிட்டு ஹெச்சுக்கு பதிலாக Cl வந்துட்டு அந்த வெளியே போன ஹெச் வந்து இன்னொரு Cl கூட சேர்ந்து HClஆக மாறிட்டு. அடுத்து குளோரினின் பயன்கள், குளோரின் வந்து என்ன, குளோரினால் என்ன பயன்கள் அப்படின்னா குடிநீரை தூய்மைப்படுத்துறதுக்கு நமக்கு தெரியும், குளோரின் அதில் சேர்க்குறாங்க அப்படின்னு சொல்லி. அடுத்தது பருத்தி துணி காகிதம் ரேயான் இதெல்லாம் வெளுக்கிறதுக்கு பயன்படுது. அப்புறம் தங்கம் பிளாட்டினம் அதிலிருந்து தங்கம் பிளாட்டினத்தெலாம் அதோடைய தாதுக்கள்லேருந்து பிரித்தெடுக்கிறதுக்கு என்ன செய்யுது, குளோரின் வந்து பயன்படுகிறது.